வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ். சுஜிங்க, நேத்து வந்து விளாக் ஷூட் பண்ணல, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். ஸோ மார்னிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ ரொம்ப நல்லா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் ரொம்ப நல்லதாக அமையட்டும். இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிக்கிறேன், வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில் போங்க, ரொம்ப சேஃபாக இருங்க இந்த டயத்தில். ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா டீ டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுஜி வந்து இந்த ஆரிய கூல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு கப் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ குக் பண்ண போகிறோம். ஸோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 3 ஸ்பூன் ராகி மாவு நல்லா 1 சொம்பு தண்ணி கலந்து நல்லா வேக வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணும். ஸோ இதுதான் வந்து கூல், இப்படி தான் செய்யணும். உப்பு கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து பால் ஆட் பண்ணோம்னா இன்னுமே சூப்பர்வாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மஷ்ரூம் வந்து 3 பேக் வந்து கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா இப்போ கழுவிட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்கிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதாங்க இந்த பிளாக். ஸோ பார்த்துடலாம். அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேங்க, பிரியாணி மசாலா ஹோல் மசாலாஸ் எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா சிம்மில் வச்சு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதிகமாக ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஸோ நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலை. ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகட்டும்ங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை மிளகாய் ஆனியன்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ வந்து சேர்த்துடலாம். ஸோ இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் போட்டு அரைச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயிலே 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா தாளிப்பு வந்து நல்லா ரெடி ஆகும். ஸோ இந்தளவுக்கு ஸோ உப்பு சேர்த்துருக்கேங்க, 2 தக்காளி வந்து கட் பண்ணது சேர்த்துருக்கேன், 3 தக்காளி வந்து ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இதே போலவே இதே மெத்தட்ல நீங்கள் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே குக் பண்ணிக்கலாம். குஸ்கா வைக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே மெத்தேடு தான். ஸோ தக்காளி இப்போ அது சாப் பண்ணது சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டதும் சேர்த்துட்டேன். ஸோ மிளகாய் பொடி வந்து 1 டீஸ்பூனுங்க, அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலா வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா இது கொதித்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா காளானை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காளான் வந்து பார்த்திங்கன்னா 3 பேக்கெட் எடுத்திருக்கு, பெரிய பவுலில் தான் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரெசிபீஸ், அதாவது நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கிரேவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ காளான் குழம்பு வச்சு இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா கேட்டாங்க. அதுக்கப்புறம் சுஜியும் சுஜியோட அப்பாவும் இல்லை பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் பிரியாணியே பண்ணிகிட்ருக்கேன். காளான் சேர்த்துட்டேன், அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா அந்த பிரியாணி மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துட்டுருக்கட்டுங்க. கொஞ்சம் தண்ணி 1-5 நிமிஷம் அந்த உப்பு காரம் எல்லாம் காளானில் ஏறணும். நம்ம உடனுக்குடனே தண்ணி அரிசியெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு காளான் வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த டிப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்லாம் நைட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், ஃபுல்லாக நிறைய டம்ப் பண்ணி வச்சுட்டாங்க. சுஜி பாருங்கள் விசில் வாஷிங் பண்ண சொன்னால் எப்படி பார்த்துட்ருக்கா பாருங்கள், டிவி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. அதுக்கப்புறம் இன்னும் நைட்டு டிஃபன் பண்ண அந்த இட்லி பாத்திரம் சாப்பிட்டது டீ குடித்தது எல்லாமே இருக்குது, வாஷ் பண்ணணும். சதீஷ் வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு இந்த சோளக்கருது கிடச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். கான் இங்கிலீஷில் வேறு சொல்லணுமாங்க,
சோளக்கருதில் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து வேக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை கோல்டு டீத்தூள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு அரை கிலோ. ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி கொத்தமல்லி இலை இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தேங்காய் எண்ணெய் ஸோ ஒரு ஹாஃப் லிட்டர் மட்டும்தான் கிடைச்சதான். ஏன்னா வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் தான் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ எல்லாமே இந்த லாக்டவுன் டைமில் வந்து செக்கு வந்து ஆன் பண்ணலைங்களா இருக்கிறத வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த ஒரு பெரிய புது டிவி, அந்த டிவியை விட பெரிய டிவி வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இதை விட பெருசாக எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ பார்ப்போம் நம்ம என்ன பர்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்லா தான் இருக்குது ஃபிலிம்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு சுஜி. ஸோ இந்த பெரிய டிவியும் நல்லா தாங்க இருக்குது. பிலிப்ஸ் மாடலு கொஞ்சம் பெருசு, அதை விட அது வந்து 40, இது வந்து 52. ஸோ நல்லாயிருக்கு, இப்படி தான் போயிட்டுருக்கு. சதீஷ் வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் தேட்டர் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ஷாப்பில் வந்து பார்க்க போயிருக்கான், கீழே இருக்கான் சதீஷ் வந்து கீழே இருக்கான். ஸோ சதீஷும் அவங்க அப்பாவும் போயிட்டு வருவாங்க. ஸோ மார்னிங் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நான் காளான் பிரியாணி, அதாவது மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு ரைத்தா, இதுதான் நான் இன்னைக்கு அதாவது மார்னிங்கும் லஞ்சுக்கும் அதான் சாப்பிட போகிறோம். நைட்டுக்கு வந்து ஏதாவது டிஃபன் பண்ணிக்குவேன், மாவு அரைச்சது இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இப்படி தாங்க இந்த லாக்டவுன் பீரியடில் எனக்கு வேலை போயிட்டுருக்கு, ஃபுல்லாக வேலை போயிட்டுருக்கு. ஸோ லாக்டவுனில் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நிறைய வேலை இருக்கும், ஏதோ ஒன்று குக் பண்ணிக்கிட்டே இருப்போம், டீ காஃபி போட்டுக்கிட்டே இருப்போம், அதனால் வேலைங்க அதிகமாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேறு ஏதோ ஒன்று செய்வோம் அதனால். ஸோ தயிர் வந்து பூட்டு வச்சுருக்கு, மதியத்துக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஆரோக்கிய தயிர் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக மதியத்துக்கு வீட்டில் போட்ட தயிர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்படி தான் என்னோடய டே போயிட்டுருக்கு. அரிசி பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு 2.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கும் 5 டம்ளர் தண்ணி தேவைப்படும். குக்கரில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கணக்கு வச்சோம் அப்படின்னா ஒரு 1 டம்ளர் வரும், மெஷர் பண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அந்த புளி சாப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஹோம் சென்டரில் வந்து பர்சேஸ் பண்ணது தான், ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா போடுறதுக்காக, ஆனியன் பொரியலுக்காக, ஆம்லேட்டுக்காக அந்த மாதிரி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. நல்ல கண்ணாடி மாதிரி ரொம்ப பொடி பொடியாக வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான தயிர் வந்து பாருங்கள் சேர்த்துட்டேன், தயிர் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ரைத்தா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா 2 விசில் வரத்துக்குள்ளே நாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குங்க, எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி, குஸ்காவாக இருந்தாலும் சரி, தக்காளி சாதமாக இருந்தாலும் சரி, ரைத்தா ரெடி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனியன் வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி ரைத்தா சாப்பிட யார் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரைத்தா ரெடி, 2 விசில் வந்ததுக்கப்புறம் நமக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணுறேங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து பெட்ரூம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாமே பாருங்கள் கீழே எடுத்து போட்டு வச்சுருக்காங்க, மிஷினில் போட்டு எல்லாமே வாஷ் பண்ணணும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு என்னோடய டேஸ். ஸோ அடுத்து வந்து மிஷின் போடணுங்க, சாப்பிட்டதுக்கப்புறமா மிஷின் போடணும். அதுக்கப்புறம் எங்களோட என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லாக்டவுன் டைமில் எங்கேயும் வெளியில் வேறு போகக்கூடாது இல்லைங்களா, வந்து வீட்டில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயம் விளையாடுவோம், நல்ல ஒரு கேம். இது எத்தனை பேர் விளையாடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். சுஜி பாருங்கள் விசில் வாஷிங் பண்ண சொன்னால் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கா. சுஜி ஹாய் சொல்லு, ஏன் பேச மாட்டியா, பேசு. பேசுறது இல்லையா, உங்கள் சேனலில் மட்டும்தான் பேசுகிறீங்களா? பாருங்கள் சுஜி பாருங்கள் வர வரேன், அவளோட சேனலில் மட்டும்தான் பேசுவலாம்.
எப்படி ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா பாருங்க. ஃபுல் என்ஜாய் தான். ஸ்கூல் என்னைக்கு திறப்பாங்கன்னு இருக்குது எனக்கு. ஸ்கூல் திறந்தா எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறலாங்க. சுஜிய ஸ்கூல் அனுப்பிடலாம், சதீஷ காலேஜ் அனுப்பிடலாம், நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பிரியாணி ரெடி ஆகிட்டு பார்ப்போம். ஸோ குக் பண்ணி முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்க, மஷ்ரூம் பிரியாணி ஒரு கப்லையும் ரைத்தா ஒரு கப்லையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் குக் பண்ணது இதுதாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம விளாக் பிடிக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நம்மளோட விளாக் எப்போவுமே கேஷுவலாக இருக்கும். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே, ஹாவ் எ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.